ஸ்டெம் அம்பாசிடர்ஸ்களுக்கு டிஎன்எம்எஸ் மானிட்டரிங் ஆப்பில் லாகின் வழங்கப்பட்டுள்ளது. டிஎன்எம்எஸ் மானிட்டரிங் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டும். யூசர் நேம் ஸ்டெம் அம்பாசிடர்ஸ் பதிவு செய்துள்ள கைபேசி எண், பாஸ்வேர்ட் கைபேசி எண்ணின் முதல் 4 எண் பிறந்த வருடம். லாகின் செய்தவுடன் இந்த திரை தோன்றும். ஸ்டெம்மை கிளிக் செய்தால் இந்த திரை தோன்றும். இதில் டுடேஸ் லேப், எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், ப்ரொஃபைல் மற்றும் ஃபீட் ஆகிய 4 கேட்டகரி காணப்படும். டுடேஸ் லேபில் முதலில் யோர் ஸ்கூல் ஜோனில் ஸ்டெம் அம்பாசிடர்ஸ்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பள்ளிகளின் பட்டியல் இருக்கும். ஸ்டெம் அம்பாசிடர்ஸ் நல்ல நெட்வொர்க் இருக்கும் பொழுது ஒவ்வொரு பள்ளியின் விவரங்களையும் முன்னதாகவே டவுன்லோட் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். பள்ளியின் பெயரை கிளிக் செய்தால் கனெக்ட் வித் ஸ்கூல் என்ற திரை தோன்றும். இதில் தலைமை ஆசிரியர் தமது லாகின் ஓடிபி ஜெனரேட்டர் மாடியூலில் பெறப்பட்டு வழங்கும் ஓடிபியை அளித்து சப்மிட் கொடுக்க வேண்டும். அடுத்து தோன்றும் பக்கத்தில் பேட்ச், டொமைன் மற்றும் எக்ஸ்பெரிமெண்ட் தேர்வு செய்ய வேண்டும். மாணவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப பள்ளி தலைமை ஆசிரியரிடம் கலந்தாலோசித்து பேட்ச்களை முடிவு செய்து கொள்ளலாம். ஒரு பேட்சிற்கு ஏறத்தாழ 60 மாணவர்கள் இருக்கலாம். அறிவியல் விளக்கங்கள் அனைத்து மாணவரையும் சென்றடைவதை நினைவில் கொள்ள வேண்டும். அறிவியல் செய்முறைகள் முடிவுற்ற பின் இந்த பக்கத்தில் இமேஜில் அன்று அந்த பள்ளி மாணவர்களின் அறிவியல் செய்முறை புகைப்படங்களை பதிவேற்றம் செய்யலாம். வீடியோவில் சிறு காணொளிகளை பதிவேற்றம் செய்யலாம். க்வெஸ்சன் 1, 2, 3 ஆகிய களங்களில் மாணவர்கள் அறிவியல் தொடர்பாக கேட்ட 3 சிறந்த கேள்விகளை டைப் செய்ய வேண்டும். 3-ல் ஒரு கேள்வியாவது உள்ளிடுவது கட்டாயமாகும். சேவ் கொடுத்த பின் கியூரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ற திரை தோன்றும். அதில் சர்ச் பாக்ஸில் மாணவர் எம்எஸ்ஐடியின் ஒரு எண்ணை பதிவிட்டால் மாணவர் பட்டியல் தோன்றும். அறிவியலில் நல்ல திறனை வெளிப்படுத்திய மிகச்சிறந்த 3 மாணவர் பெயரை ஆட் பட்டனை கிளிக் செய்து தேர்வு செய்து சேவ் கொடுக்க வேண்டும். எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் கேட்டகரியில் ஏர் அண்ட் மேட்டர், கெமிக்கல் ரியாக்ஷன், லைட், மேத்தமேட்டிக்ஸ், பிளான்ட் அண்ட் அனிமல் செல் ஆகிய தீம்கள் காணப்படும். ஒவ்வொரு தீமிலும் பல்வேறு சோதனைகளின் தலைப்பு இருக்கும். ஒரு தலைப்பை கிளிக் செய்தால் அது தொடர்பான காணொளி மற்றும் PDF தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கும். ப்ரொஃபைல் கேட்டகரியில் ஸ்டெம் அம்பாசிடரின் பெயர், தொலைபேசி எண், வங்கி விவரங்கள் இருக்கும். இதில் மாற்றம் ஏதேனும் இருப்பின் ஒரு முறை எடிட் செய்து கொள்ளும் ஆப்ஷன் வழங்கப்பட்டுள்ளது. ஃபீட் கேட்டகரியில் மாநில ஸ்டெம் குழு தேர்ந்தெடுத்து வழங்கும் அறிவியல் சார்ந்த காணொளி, தகவல்கள் போன்றவை இடம்பெறும். தமிழக அரசு பள்ளி மாணவரிடையே அறிவியல் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதிலும், அறிவியல் திறன் வாய்ந்த மாணவர்களை அடையாளம் காண்பதற்கும் பள்ளி ஆசிரியர்களுடன் ஸ்டெம் அம்பாசிடர்ஸின் பணி உதவிகரமாக இருக்கும். ஸ்டெம் அம்பாசிடர்ஸ் வழங்கும் கியூரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பட்டியலில் இடம்பெறும் அறிவியல் திறன் வாய்ந்த மாணவர்கள் எதிர்காலத்தில் அரசால் வழங்கப்படும் அறிவியல் பயிற்சிகளிலும் கள பயணங்களிலும் கலந்து கொள்ளும் வாய்ப்பு பெறுவர். நன்றி, வணக்கம்.